சங்கர் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் தான் இந்த ஊரை பற்றி நம்ம கிட்ட சொல்ல போகிறாரு. அது எப்படி என்ன ஏதுன்னு அவங்க தாத்தா காலத்தில் வந்து இருந்திருக்காங்களாம், அதை பார்ப்போம், அவங்ககிட்ட கேட்போம். உங்கள் பேர்? சங்கர். சங்கர், ஆ சரி. இது உங்கள் தாத்தா வீடா? ஆமாம், தாத்தா இருந்த வீடு. சரி சரி. உங்கள் தாத்தா பேர்? தாத்தா பாண்டித்தேவர். பாண்டித்தேவர். உங்கள் அப்பா பேர்? மந்திரத்தேவர். உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பேர்? பாண்டித்தேவர். பாண்டித்தேவர். உங்கள் அப்பா பேர்? மந்திரத்தேவர். உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பேர்? மந்திரத்தேவர். உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பேர்? இந்த எழுவர்மிக்கு கிராமத்தில் இப்போ வந்து நம்ம அந்த கிராமத்தோட இயற்கை இயற்கையை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம நண்பர் சங்கர் வந்து இந்த இயற்கையோட ஒரு பாட்டு படிப்பார். இந்த விவசாயத்திற்காண்டியும் இந்த எழுவர்மிக்கு கிராமத்துக்காண்டியும் ஒரு ஒரு நல்ல பாட்டு படிக்கணும் அவர் நாங்கள் வேண்டுகோள் வச்சுருக்கோம். அவர் படிக்க செஞ்சிருக்காரு. நண்பர் சங்கர் வந்து இந்த இயற்கையோட ஒரு பாட்டு படிப்பார். இந்த விவசாயத்திற்காண்டியும் இந்த எழுவர்மிக்கு கிராமத்துக்காண்டியே ஒரு ஒரு நல்ல பாட்டு படிக்கணுத்துக்காண்டியே ஒரு ஒரு நல்ல பாட்டு படிக்கணும் அவர் நாங்கள் வேண்டுகோள் வச்சுருக்கோம். அவர் படிக்க செஞ்சிருக்காரு. இப்போ பாருங்க, விவசாயி விவசாயி கடவுள் தொழிலாளி கண்டெடுத்த விவசாயி 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 கடவுள் தொழிலாளி கண்டெடுத்த விவசாயி 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 கடவுள் தொழிலாளி கண்டெடுத்த விவசாயி கடவுள் தொழிலாளி கண்டெடுத்த விவசாயி விவசாயி விவசாயி. இதே மாதிரி வயக்காட்டில் நடந்து போறதே ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. Thank you.